வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன வச்சுட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம் பாத்தீங்களா, எம்எல்ஏ எம்பி சிஎம்பிஎம் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அரசு மாதம் எவ்வளவு வருமானம் தருது, அது ஆண்டுக்குன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருமானம் வருதுன்றதை இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் பாத்தீங்கன்னா, கவர்னர் இருக்காங்க பாத்தீங்களா, கவர்னருக்கு எவ்வளவு வருமானம் வருது, அதே மாதிரி பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் எவ்வளவு வருமானம் ஆண்டுக்கு வருது மாதத்துக்கு வருதுன்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, முதல்ல வந்து நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற கேட்டகரி எடுத்துப்போம். அடுத்தது அரசால நிறுவப்பட்ட அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அது ஒரு கேட்டகரியா வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வைக்கிறனால அவங்களுக்கு அரசு எவ்வளவு ஃபர்ஸ்ட் வருமானம் தருதுன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ விடுப்போம். எம்எல்ஏக்கு மாத வருமானம் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு எவ்வளவு மாத சம்பளம்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,05,000 ரூபாய் இவங்களுக்கு சம்பளம் வருது. இவங்களுக்கு இந்த 1,05,000 ரூபாய் சம்பளம் வருது பாத்தீங்களா, இது அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட வருமானம் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வருமானம் கிட்டத்தட்ட 30-35,000 தான் மாத வருமானமா இருக்கும். மிச்ச காசு எதுக்கு அரசு அவங்களுக்கு தருதுன்னு பாத்தீங்கன்னா, மக்களை பார்வையிடுறதுக்கும் அவங்க டிராவல் பண்றதுக்கும் அவங்க போய் ஃபோன் பில்லு அவங்களுக்கு அரசு விடுதி அதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் சேர்த்து தான் இந்த கவர்மெண்ட் வந்து மொத்தமா ஒதுக்கி 1,05,000 ரூபா கொடுக்குறாங்க. இதே உங்களுக்கு ஆண்டு வருமானமா எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 18 லட்சம் வருது அவங்களுக்கு ஆண்டு வருமானம் எம்எல்ஏக்கு. ஓகே, ரெண்டாவது நம்ம யாரை பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எம்பியை தான் பார்க்க போறோம், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை தான் பார்க்க போறோம். அவங்களுக்கு மாதமும் அப்புறம் வருடமும் உள்ள வருமானத்தை தான் பார்க்க போறோம். மாத வருமானம் உங்களுக்கு எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா, எம்எல்ஏவோட 5,000 கம்மியா தான் வருது, கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா அவங்களுக்கு மாத வருமானமா வருது. ஆனுவல் இன்கம்மா எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 லட்சம் வருது அவங்களுக்கு. இவங்களுக்கு ஏன் கிட்டத்தட்ட 5,000 டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எம்எல்ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாங்க, அவங்க அந்த தொகுதி முழுக்க பார்வையிடணும், அதுக்கு அவங்களுக்கு பணம் அதிகமா தேவைப்படும் அந்த எல்லாத்துக்குமே. ஆனா எம்பி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, அவங்க வந்து மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்ல இருப்பாங்க, இங்க இருக்கிற பிரச்சனையை போய் அவங்க பேசுவாங்க, பேசி முடிவு பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் குறைவாவே இருக்குது எம்பிக்கு பொறுத்த வரைக்கும். ஓகே, எம்பிக்கு மாத வருமானம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா இருக்குது, ஆனுவல் இன்கமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சமா இருக்குது. ஓகே, இப்ப எம்பியும் எம்எல்ஏவும் அவங்களுக்கு ஆண்டு வருமானமும் மாத வருமானமும் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிஎம் முதல்வர், முதல்வருக்கு எவ்வளவு மாத வருமானம் ஆண்டு வருமானம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப முதல்வர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு வகையான சேலரி தராங்க. இப்ப நீங்க சிஎம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஒரு சேலரி தராங்க. அதனால இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்தீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மாத வருமானம் எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,05,000 ரூபா. அதான் நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு 1,05,000 ரூபா, இவங்களுக்கு அதே மாதிரி 2 மடங்கு அதிகம், கிட்டத்தட்ட 2,05,000 ரூபா கிட்ட வருது அவங்களுக்கு. அதே நீங்க ஆண்டு வருமானமா பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு 24,60,000 ரூபா கிட்ட அவங்களுக்கு ஆண்டு வருமானமா வருது முதலமைச்சருக்கு. அதே மாதிரி இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎம்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு வகையான சேலரி அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம அடுத்து இந்த கேட்டகரியில, இப்ப மக்களால் எடுக்கப்பட்ட கேட்டகரியில கடைசி யார் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பிஎம் பிரைம் மினிஸ்டர், இப்ப நம்ம மோடின்னு கூட எடுத்துக்கலாம். அவருக்கு மாத வருமானம் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,80,000 ரூபா உங்களுக்கு மாத வருமானம் வருது. அதே மாதிரி நீங்க இந்த 2,80,000 ரூபா அவருக்கு தனியா போறது கிடையாது, அவருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,01,00,000 தான் அவருக்கு சம்பளமும் போகும், மிச்சதெல்லாம் அவரு மக்களுக்காக சேவை செய்யறதுக்கோசம் அது அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த நிதியை. அவருக்கு ஆண்டு வருமானம் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 33,60,000 ரூபாய் கிட்ட அவருக்கு ஆண்டு வருமானம் வருது நம்ம பிஎம்க்கு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கேட்டகரி எதுன்னு பாத்தீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில பார்த்தோம். இப்ப செகண்ட் கேட்டகரி எதுன்னு பாத்தீங்கன்னா, அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க ஆண்டு வருமானம் மாத வருமானம் தான் பார்க்க போறோம். அதுல என்னென்ன யார் இருந்த பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் கவர்னர் இவங்க மூணு பேரோட மாத வருமானம் ஆண்டு வருமானம் தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பிரசிடென்ட்னு எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன், பிரசிடென்ட்டுக்கு மாத வருமானம் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அவங்களுக்கு 5 லட்சம் கிட்ட அவங்களுக்கு தராங்க. அதே மாதிரி ஆண்டு வருமானம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் கிட்ட வருது அவங்களுக்கு ஆண்டு வருமானம் பிரசிடென்ட்டுக்கு. அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு மாத வருமானம் வருது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,00,000 கம்மி, அவங்களுக்கு 4,00,000 மாத வருமானமா வருது. அதே மாதிரி ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 லட்சமா வருது அவங்களுக்கு. ஓகே, இப்ப அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போறது யாரது பாத்தீங்கன்னா, கவர்னர். கவர்னருக்கு மாத வருமானம் எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3,50,000 கிட்ட அவங்களுக்கு வருது மாத வருமானம். இதே ஆண்டு வருமானமா கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 42 லட்சம் வருது அவங்களுக்கு ஆண்டு வருமானம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங்.